லாஸ்ட் வீக் நம்மளோட இருந்தாங்க கங்கை அமரன் சார். இந்த வாரம் வி ஆர் கண்டினியூவிங் த ஜேர்னி. வெல்கம் பேக் டு த ஷோ சார். நீங்கள் டைரக்ட் பண்ணது மியூசிக் கேட்குறீங்களா இல்லை ஃபிலிம் கேட்குறீங்களா? ரெண்டுமே. ஃபிலிம் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு மியூசிக் பண்ண தெரியாது. அதாவது அண்ணன் இளையராஜா பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறது சில அந்த பாட்டை பாடுறது கொஞ்சம் ஏதாவது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமே சொல்லி அதையும் அவரை ஏற்றுக்குவார். இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் நடந்ததுண்டு. ஆனால் நான் மியூசிக் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது. திருவாளர் மலேசியா வாசுதேவன் என்ன ரொம்ப நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து பழனி பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு பேர் புதுசாக படம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு சினிமா நான் தெரியாது. மலேசியா வாசுதேவன் அவர்களும் என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுடைய தாய் மாமன் விஜயகுமார்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நல்லா அவங்கள வளைச்சி போட்டாங்க. அந்த ரெண்டு ப்ரொடியூசரையும் வந்து நல்ல படம் அருமையாக எடுத்துலாங்க. இன்னொன்று மலேசியா வாசு என்ன பண்ணார், எங்கிட்ட பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்குது, ஒரு ஸ்டோரி அதை வச்சு பண்ணிடலான்ட்டு கதையை அவர் ஓகே பண்ணிட்டார். சரி, மியூசிக் யார் பண்ணுறது? இன்னொன்னே அமர் இருக்கண்ணா இளையராஜாட்ட தான் இளையராஜா தம்பி அமர் போட்டுக்கலாம்னு எங்கிட்ட வந்து, ஏய் நீ மியூசிக் பண்ணுப்பா, ஏய் எனக்கு கடா மியூசிக் பண்ண தெரிய முடியாதுன்னொன்னே, இல்லைடா நீ பண்ணுவடா நீ வாடா அப்படின்னு சொல்லி வாசுவும் விஜயும் என்னை கூப்பிட்டு போய் மியூசிக் பண்ண வச்சுட்டாங்க. மியூசிக் பண்ணால் எனக்கு வந்து கன்ஃபியூஸ், பண்ணலாமா வேண்டாமா வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்களேன் உங்களுக்கு வரும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க என்னுடைய ஒய்ஃப். ஆனால் நிஜமாக சொல்லணும்னா என் ஒய்ஃபும் மலேசியா வாசுதேவன் அந்த விஜய்ங்கிறவங்க இல்லைன்னா எனக்கு மியூசிக்கில் இறங்குறதுக்கு ஒரு சான்சஸ் கிடச்சிருக்காது. நான் முத முதல்ல மியூசிக் பண்ண படம் வந்து மலர்களிலே அவள் மல்லிகைன்னு மலேசியா வாசுதேவன் நாங்களாம் சேர்ந்து பண்ண படம். மலேசியா வாசுதேவன் நடித்தார் அந்த படத்தில். அந்த மாதிரி அந்த படம் வெளி வரல. ஆனால் வெளிவந்த படம் வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, எம்ஏ காஜா அவங்க டைரக்ட் பண்ண படம். அப்போ அவங்கள்ட்ட உதவியாக இருந்து ராமநாராயணன் அவர்களும் இன்னொருத்தர் ராஜசேகர் அவர்களும் உதவியாளர் இருந்தாங்க. அந்த பாட்டு வந்து விடுகதை ஒன்று தொடர்கதை ஒன்று விடுகதை ஒன்று தொடர்கதை ஒன்று யார் கதை எதுதான் என்று நீதான் அறிவாயோ. என் கண்ணே ஆரம்பம் முடிவும் எங்கே அறிந்தால் சொல்வாயோ. இந்த மாதிரி பாட்டெலாம் எஸ்பிபி ஜானகிமெல்லாம் சேர்ந்து இந்த பாட்டு பாடினாங்க. இதுதான் முதல்ல வெளிவந்த படம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு. அதை தொடர்ந்து ஏற்கனவே ஒரு 160 படங்களுக்கு மேலே நான் மியூசிக் பண்ணிருக்கிறேன். மியூசிக் பண்ணதில் பல பாடல்களை பார்த்தீங்கன்னா, சூரியலால் சித்திரங்கள் காதல் வைபோகமே அந்த பாட்டு, அந்த படம்லாம் நான் பண்ண மியூசிக் தான். பாக்யராஜ் அவங்க பிரிஞ்சு பாரதிராஜா அவங்கள்ட்ருந்து பிரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாங்க என்னோடய மியூசிக்கில். அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தா ஒத்துக்கிட்ட படங்கள்னு பார்த்தீங்கன்னா வெளிவராத படங்களே நிறைய இருக்குது. வெளிவந்த படங்கள் 160 வரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முகுத்திப்பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதடி அது உட்கார்ந்து பேசையிலே உள்ளூர வாடுதடு அது ஏன் தான் புரியலையே அதனால் தாரியலையே ஒருவோ பொருதாகும் இங்கு உன்னாலே இந்நேரம் உண்டானது. இந்த பாட்டெல்லாம் பாக்யராஜோட மௌன கீதங்களில் வந்த பாட்டு. பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்ததோ உன் மடியில் தவழ்ந்திடும் வீணை அது மயக்கிடும் துணை வருமானை உன் மௌன இசைக்கும் கீதமே. பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்தது. இது வந்து பாலாஜி சார் எனக்கு அவரை மறக்கவே முடியாத ஒரு அருமையான ஒரு உந்துதலான ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர், ரொம்ப அருமையானவர். வாழ்வே மாயம் தான் ஃபஸ்ட் ஃபிலிம் அவருக்கு நான் பண்ணது. இந்த பாட்டு வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவங்க நடித்த நீதிபதி அப்படிங்கிற படம். அது பாலாஜி தான் ப்ரொடியூசர். சிவாஜி அப்பா படத்துக்கு நாங்கள் வந்து தீபம் படம் தான் ஃபஸ்ட்டு தெரியும். பந்தபுரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அன்பு உலகம் தன்னை அரசாழும் ஆனந்தமே இவர் குறவாகும்
தெய்வீக காதல் அரண்மனை தங்கத்தேரி நிலேனம் ஊர்வலம் கையில் காதல் வழி செங்கோல் அது காதலரை நடத்தும் நகர்வலம் சொல்லி அழைத்து வந்த மகாராஜன் அவன் தோளை அழைத்து கொண்ட மகாராணி சொந்தம் பிறந்ததொரு நினைப்பாலே தூக்கமில்லை அந்த அழைப்பாலே. இந்த பாட்டு தான் நான் எழுதி கொடுத்தது. ஆனால் திரைப்படத்திற்கு வரும்போது நான் அந்த நேரத்தில் பாடல் எழுதாத காரணத்தால் அந்த பாடல் வந்து நான் எழுதிய அதே பாட்டுக்கு வந்து அதே மெட்டுக்கு வந்து புலவர் புலம்பெத்தன் அவர்கள் அண்ணா அவங்க எழுதினாங்க, புலம்பெத்தன் அண்ணா எழுதினாங்க அந்த பாட்டை. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சமயம். அது முதல் படமாக இருந்தாலும் நான் இசையமைக்கக்கூடிய இந்த நீதிபதி படத்துக்கு பாசமல்றேங்கிற பாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா அந்த பாட்டை எடுத்தாச்சு, பிக்சர் பண்ணியாச்சு. பிக்சர் பண்ணதும் அப்பாலாம் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினேன், சிவாஜிப்பாலாம் ரொம்ப பாராட்டி மகனை நல்லா போட்டுருக்கடா மகனேன் வாயார கூடுவார், ரொம்ப சந்தோஷமான பாக்கியம் பாருங்க. அதை தொடர்ந்து பல மியூசிக் டைரக்டர் பல டைரக்டர்ஸ் வரும்போது எல்லார் படங்களுக்கும் நான் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த கங்கை அமரன் ஒரு லிரிக் ரைட்டர் மியூசிக்கில் வந்து அத்தனை லிரிக் ரைட்டர்ஸும் எழுதிடுறாங்க. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேங்கிற பாட்டு எல்லா பாட்டும் எடுத்தால் இந்த மாதிரி முத்துலிங்கம் அவர்கள் பல புலம்பெத்தன் அவர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான கவிஞர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மியூசிக் ரேஷனல் ட்ராவல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். அதாவது அறியாமல் வருவது, நம்ம என்னதான் ஒரு ஃப்ரீ மைண்டடாக போய் என்ன வருது அப்படிங்கிறத தேடக்கூடிய ஒரு சமாச்சாரம் மியூசிக்கில் ரொம்ப கிடைக்கும், ரொம்ப கிடைக்கும். அது பெரிய பயணம், ரொம்ப நீண்ட அருமையான பயணத்தை அது கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங். கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுவோம். நான் எடுத்துக்கணும் ஒரு சின்ன பிரேக். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கண்டினியூ பண்ணுவோம் ஆஃப்டர் தி பிரேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் கங்கை அமரன் சார். சார், உங்க நீங்க பாடின பாடல்கள் அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் சும்மா கலாட்டா சாங்ஸ் எல்லாம் பாடுவோம். நான், பாரதி ராஜா, எங்க அண்ணன் இளையராஜா, அவருக்கு மூத்தவர் பாஸ்கர், நாலு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம். புதிய வார்ப்புகள் தெருக்கூத்து அது கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாலு பேருமே பாட்டெலாம் பாடி ஒரே கலாட்டா பண்ணிருப்போம். அதெல்லாம் சின்ன சின்னதாக நடந்தாலும் பாடி என் கப்பக்கிழங்க இதெல்லாம் கொஞ்சம் கோரஸ் கிரஸ் எல்லாம் பாடிருப்போம். ஓரம்போ இந்த மாதிரி கோரஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாடினது என்ன படம், மனோபாலா அவங்க டயர் பண்ண படம். அந்த படத்தில் வந்து பொங்கும் மாகாய கங்கை கங்கை இளமங்கை பொங்கும் மாய கங்கை கங்கை இளமங்கை என் பாடலே உருவானதோ சுகமான ராகம் பாட பொங்கும் மாய கங்கை கங்கை இளமங்கை. இந்த பாட்டு ஜானகிமா நண்பன், அதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்ட பாட்டுலன்னு சொன்னா கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா இல்லை ஓடி விடுமா கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா இந்த கங்கை வற்றி விடுமா உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு பொக்க ஒண்ணு காத்திருக்குது கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. இந்த பாட்டு எங்கேயோ கொண்டு உயரத்தில் வச்சிச்சு. காரணம் என்னென்னா, பி சுசிலாமா அவங்களோட பாடுறது பெரிய ஒரு அனுபவம். அது இல்லாமல் இன்னொரு பாட்டு என்னென்னா, சித்ரா அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது எந்த பாட்டுனா, அது முதல்ல வந்தது வந்து ஃபாசில் சார் வந்து கூப்பிட்டு வந்தார் பூவை பூச்சிடா படத்துக்காக சித்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி. இல்லை, கூப்பிட்டு வந்து பூவை பூச்சிடாவுக்கு ஃபாசில் சார் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த சாங் தான் ரெடி. ஆனால் அந்த வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்த நாளில் வந்து எடுக்க பாடுற பாட்டு வந்து இந்த பாட்டு பூஜை கேத்த போகுது. ஆனால் வந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் காலில் நாங்களாம் உட்காந்து அந்த பொண்ணை பாட வச்சு கேட்குறோம், சித்ரா பாட வச்சு. அப்போ சரி மத்தியான ரெக்கார்டிங்கில் வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்ராவும் நானும் பாடுறேன். பூஜை கேத்த போவிது நேத்து தானே பூத்தது
பூத்தது யாரத பார்த்தது மேல போட்டதவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவது வேலையாகி போனது கொக்கு ஒன்று கொக்கி போடுது பூஜைக்கேத்த போவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது பாவாட கட்டையில் பாவாட கட்டையில் பாவாட கட்டையில் பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம் நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம் அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்கிற கொஞ்ச நேரம் பாருன்னா கூலி கேட்கிற என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற கால நேரம் கூடி போச்சு மாற வந்து மாத்துற போச்சு கேத்த பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது மச்சான வச்சுக்கடி முந்தார முடிச்சிலதா காவாங்கரையிலே காலாங்குருவிக சத்தமிட்டு முத்தமிட்டது வாடியம் பக்கத்தில் வயசுக்கு வந்த உள்ள மாட்டேன் நான் சொல்ல போற மெதுவாத்தான் நானும் வார சித்தாடு கொண்டாடும் வெள்ளக்குட்டி எப்போதோ நேராடு வெள்ளக்கட்டி மச்சான வச்சுக்கடி முந்தான சைலஜா பாண்ட பாட்டு இது ரொம்ப நல்ல ஹிட் சாங். அது மாதிரி நிறைய பாட்டு பாடுறோம். வாடிப்பட்டி வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாக்கு சொல்லி போறவளே நாகரத்தினமே இப்ப வார்த்தை மாறி பேசுறீங்க நாகரத்தினமே அப்படி நிறைய பாட்டு பாடுறோம். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு 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 சின்ன டைம் அந்த டைமில் ஆனால் நிலச்சி நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி ஆஃப்கோர்ஸ் டிரெக்டர் ஆனீங்க அது எப்போ ஆச்சு? நான் வாழ்வே மாயம் படம் பல வெற்றி படங்கள் அதாவது மௌனகீதங்கள் சோரல சித்திரங்கள் நீதிபதி இந்த மாதிரி பல சக்ஸஸ் எனக்கு வந்து மியூசிக்கில் வந்து ஒரு பீக் பீரியட்னு சொன்னால் வாழ்வே மாயம் அப்படிங்கிற படம். அதில் தான் உங்களுக்கு தெரியும் நீலவான ஓடையில் நினைத்துக்கின்ற வண்டியில் கொடுங்க நீலமான ஓடையில் நீந்துகிற விண்ணிலா நான் வரைந்த தோலங்கள் நீலம் பூத்த கண்டிலா வராமல் வந்த என் தேவி நீலமான ஓடையில் நீந்துகிற விண்ணிலா. அந்த பாட்டு எதிலிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் பாடினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீலவான ஓடையில்ங்கிற பாட்டு என் சிந்தை நோயும் தீருமா தேயின் சூழ்ச்சி மாறுமா லாலே லாலரனா தானே நானே நானே நான் தராரே ரே தீரீரா தரானே நானே 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 தேர தாரேரா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் நினைவுகள் கண்ணீர் செந்தும் நினைவுகள்
காளிதாசன் பாடினான் மேகதூதமே தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே இதழ்களில் தேர்த்துழி ஏந்திடும் பைங்கிழி நீ இல்லையே நான் இல்லையே பாடல் இதுதான் அந்த கதை. யார் போட்ட மியூசிக் எங்கே வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. நிஜமாவே இதெல்லாம் ஒண்டர்ஸ். அதை அவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நீ அதை மறுபடியும் நம்ம ரீகலெக்ட் பண்ணி அதுலேயே வேற மாதிரி உற்பத்தி பண்ணான்னு நினைச்சோம்னா எவ்வளோ சாங்ஸ் சொல்லலாம், எவ்வளோ பாடலை சொல்லலாம். அதுக்கு இப்போ நம்ம மியூசிக் டைரக்டராக இருக்கோம்னா நமக்கு அஸ்திவாரமாக இருந்த பல பேர் நினச்சி பார்க்கும்போது தான் நம்மளால் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். நிஜமாவே அவங்க போட்ட பிச்சைகள் முன்னோர்கள் ஜி ராமநாதிலிருந்து, ஸ்ரீராமச்சந்திரனாலிருந்து, ஆதி நாராயணராவிலிருந்து, எஸ் வி வெங்கட்ராமன்லேருந்து, கே வி மகாதேவன்லேருந்து, விஸ்வநாத ராமமூர்த்தி, எல்லாருமே மகா மேதைகள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப பிரம்மாண்ட விஷயம். அவங்கள பார்த்தா நான்லாம் மியூசிக் டைரக்டராக வந்தது காரணம் கண்டிப்பாக. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலேயில் தாய் வந்தாள் கண்ணா நலமா கிருஷ்ணா நலமா கண்மணி சுகமா சொல் என்றாள் ஒரு நாள் இரவு. இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு மாலை பொழுது மயக்கத்தில். இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ். அந்த மியூசிக் டைரக்டர் அவங்க கொடுத்த பிச்சை தான் நாங்கள்லாம் மியூசிக் பண்ணிருக்க காரணம் நிறைய பாட்டு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Welcome back to Sangamam and we are still with Gangai Amaran sir and completely enjoying ourselves. You turned to direction, film direction. எதுக்கு நான் இது அதுபடியாச்சு. அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி படங்களின் உச்சியில் அதாவது வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் இளையராஜா அவர்களும் பஞ்சரன் அசலமும் என்னை அழைத்தார்கள் வீட்டுக்கு. ஒரு தீபாவளி அன்று என்னை அழைத்தாங்க. அழைச்சிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் கோழி கூவுதுன்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், அதுக்கு நீ தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது கிடையாது, ஸ்டோரிஸும் எழுந்தது கிடையாது. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்ட்டு நான் ஒரு ஸ்டோரி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடி பண்ண ஆரம்பித்து கோழி கூதுங்கிற படம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். அண்டே எண்ணே சிப்பா எண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு அண்டே எண்ணே சிப்பா எண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு அதை சொன்னா வைக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு எண்ணே எண்ணே ஏ சிப்பா எண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு இந்த பாட்டுலாம் அந்த டைமில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் உருவான பாட்டு. அது என்னமோ தெய்வாதீனமாக அந்த படம் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளியை தாண்டி போச்சு. பிரபு அவர்கள் நடித்த படம். அதை தொடர்ந்து பல படங்கள். நமக்கு என்னென்னா கோழிக்கூது சக்ஸஸ் ஆகிப்பிச்சு நம்ம எடுக்கிறதா இல்லையே யார் நம்மளை கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதான் திங்கிங் நம்ம எடுக்கிறதா படங்கிற மாதிரி ஒரு திமிர் வந்துச்சு. ரெண்டாவது குக்கரக்க வந்தோம்னா டமால்னு ஒரு கொட்டு டபக்குன்னு விழுந்தது. எங்கே கடவுள் மேலே இருந்து கொட்டார் திமிர் நீ பண்ணுறியான்ற மாதிரி அந்த படத்தை எழுத்து பிடிச்சாங்க. அதை தொடர்ந்து பல படங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஷேன்பகமே ஷேன்பகமே, அப்புறமேல சின்னவர் கும்பகரை தங்கையா, அப்புறம் விஜயகாந்த் சார் நடித்த வெள்ளைப்புறா ஒன்றுங்கிற படம். இந்த மாதிரி பல படங்களுக்கு டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நிறைய படங்கள். அதில் ரொம்ப பீக்கான படம் எதுனா சொன்னால் கரகாட்டக்காரன்ங்கிற படம். அந்த கதை எழுந்ததே அந்த டைரக்ட் பண்ணது அந்த சீன்ஸ் எடுத்ததெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட்னா என்ன மாதிரி திங்க் பண்ணோன்னே தெரியாது. அதாவது ஒரு கதை அவுட்லைன் இருக்குது, எல்லாம் புறப்பட்டாங்க போயாச்சு, கவுண்டர் பண்ணி செய்ததெல்லாம் சும்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஷார்ட் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து 28 நாள் 30 நாள் இங்கே கூடவே இருந்தாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். டோட்டல் ஃபிலிமும் என்னுடைய ஒருத்தன் ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒன் மேன் ஷோ கிடையாது. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா கதைக்காக உட்காரும்போது என் கூட டி கே மணின்னு எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், எங்கள் ஒய்ஃபோட தாய்மமான் அவர் இருப்பார், வீரப்பன் அவங்க இருப்பாங்க, கலைமணி அவங்க இருப்பாங்க கதாசிரியர், இப்படி பல பேர் உட்கார்ந்து தான் அந்த கதைகளை கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குவோம். அந்த மாதிரி எல்லா பங்களிப்பும் அவர்கள் தான். அவங்களெலாம் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொன்னது தான் எங்களுக்கு வந்து ஃபிலிமுக்கு வந்தது. போல் தெரியாமல் போன ஆரம்பித்த என்ட்ரியான ஒரு சினிமா ஃபீல்டு வந்து டைரக்ஷனில் அதுக்கப்புறம் ஈஸியாக போச்சு எனக்கு. ரொம்ப ஈஸி கதை எழுதுறது ஈஸி, அது ஈஸி, ஊர் விட்டு ஊர் வந்து நிறைய படங்கள் அப்படி இப்படிலாம் பண்ணிவிட்டு ஏறக்குறைய ஒரு 18-20 படங்களுக்கு நான் டைரக்ஷன் பண்ணிருப்பேன் தமிழ் ஃபிலிம்ஸுக்கு.
நிறைய சக்சஸான படங்கள் உங்களுக்கு தெரியுமா? அதான் கரகாட்டக்காரன் தான் உங்களுக்கு தெரியுமா. எனக்கு அந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் முக்கியமானது என்னென்னா, இளையராஜா அவங்களுடைய பிஸியான டைம். அப்போ நான் சொன்னேன் நம்ம படம் ஆரம்பிக்கணும்னு, எங்கடா கம்போசிங் டைம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா, இல்லை கம்போசிங் நமக்கு எதுக்கு ரெக்கார்டிங் என்னைக்கு எடுத்துக்கல, ரெக்கார்டிங் டேட் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் டேட் வாங்கியாச்சு. ரெக்கார்டிங் டேட் அன்னைக்கு காலையில் அவர் போகிறது, போனோட என்னடா பாட்டு, கதையை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. கதையை சொல்லாமல் என்ன பண்ணேன், சும்மா ஒரு கரகம் எடுத்துகிட்டு ஒருத்தன் வருவான், வந்துட்டு அந்த ஊரில் ஒரு டான்ஸ் பண்ணுவான், அந்த பாட்டு வந்து கொஞ்சம் மெலடியாக இருக்கணும், ஆனால் வந்து அதே சாங் வந்து பின்னால் வந்து அவங்களுக்கு டூயேட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு சாங் வேணும். சார் என்ன பண்ணார், மங்குயிலே பொங்கு, அவர் அது தான் நந்தே தான் நந்தே தான் நந்தே தான் தரிநான் நந்தே நான் நந்தே நான் நந்தே நானா, மாங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் இந்த நாள், ஏ முத்து முத்து கண்டால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் இந்த நாள், கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு, எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா வயசு, உள்ள இருக்கிறீங்க வெளிய என்ன பேச்சு, ஐயா ஒன்னும் புரியவில்லை மனசு எங்க போச்சு, இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேதைதான், சந்திரனை தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் சொந்த கதை தான், தோளை தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில் சேர, மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற, சந்தனங்கரைச்சு பூசணும் எனக்கு முத்த எங்கனக்கு முத்தமும் உனக்கு, வாங்குயிலே பொங்குயிலே தேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள், அப்படிதான் பாடல் உருவானது. எங்கள் படத்துக்கு ஃபுல்லாகவே என்னோடய ஃபிலிம்ஸுக்கு எல்லாமே, நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு எல்லாமே முன்னால் கம்போஸ் பண்ணுறது கிடையாது. ரெக்கார்டிங் அன்னைக்கு அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன வருதோ அந்த டியூனு, அன்னைக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன வேர்டு கிடைக்குதோ அந்த வேர்டு அதான் போட்டுருக்குது. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டுன்னு சொன்னால், ஒரு ஒரு அர்த்தமுள்ள பாட்டு, ஒரு லிட்ரரியாக இருக்கணுன்ற மாதிரி பல பாடல்கள் எழுதணும் நான் ட்ரை பண்ணுவேன், அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா அந்த பாட்டு கேட்டீங்களா, வேல் விழி போடும் தோண்டிலே நான் விழலானேன் தோளிலே, நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே, அன்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வர்ணமே, கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே, எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே, இந்த மானுந்தன் சொந்த மாபக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தீபனே, கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என்னுயிரே, பொன்மணி மேகலையாடுதே உன் விழிதானிடம் தேடுதே, பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே இன்பத்தில் வேதனையானதே, என்னத்தான் உன்னை எண்ணித்தான் உடல் மின்னத்தான் வேதனை மின்னத்தான், சொல்லித்தான் நெஞ்சை அழித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான், மோகம்தான் சிந்தும் தேகம்தான் தாகத்தில் நான் நிற்க ஆனந்தம்தான். ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப அருமையாக வந்த ஒரு சாங். ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, இவ்வளோ நிறைய ஃபேக்சஸ் உங்களுக்கு, தட் இஸ் மியூசிக் டிரெக்ஷன், வோக்கலிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், அது லிஸ்ட் வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கு. எனி பர்டிகுலர், இந்த பர்டிகுலர் இந்த நாலஞ்சு விஷயங்கள் இருக்கு, அஃப்கோர்ஸ் ஒரு கேமெட் ஆஃப் டேலண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிஜமாக பார்த்தீங்கன்னா இத்தனை தொழில்கள் செய்திருந்தாலும் அந்த மியூசிக்கில் உட்காரும்போது ஏற்படக்கூடிய உள்ள அனுபவங்கள், சந்தோஷம்,
ஒரு பேத்தா சாங் கம்போஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங், அதுக்காக அழுவுறது, எல்லாமே வந்து இதில் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எழுதும் போது நீங்கள் அழ முடியாது, வார்த்தைகளில் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் டியூனில் வரும்போது அந்த இழைவும் குழைவும் அதில் இறங்கும் போது தான் ஒரு மனிதனுடைய ஃபீலிங் அதில் டோட்டலாக வரும். அப்போ முழு கவனத்தையும் ஒருத்தர் ஈர்க்கணும் சொன்னால், இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்க எந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கள அடையாளம் கட்டுறது அந்த மியூசிக் ஒன்று தான். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவங்க இருந்தபோது அவங்க நிறைய பாடலை உருவாக்கிட்டு போனாங்க. அவங்க இல்லாத போது அவங்க நினைவுக்கு என்ன இருக்குது, அவங்க படங்களை நம்ம பார்க்குறத விட அவங்க பாடலை கேட்டோன்னா அவங்க ஞாபகம் வருது. சிவாஜி அப்பா இருந்தபோது நிறைய பாடலை உருவாக்குனாங்க, அவங்க பாட்டை கேட்கும்போது அவங்களும் ஞாபகம் வருது. நிஜமாக மியூசிக்கில் இருக்கிற நம்மள ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், வேறு எந்த லைன்லையுமே அது இருக்காது. ஆகையில் மியூசிக் தான் எத்தனை லைன் இருந்தாலும் அந்த இசைங்கிற ஒன்று தான் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒன்று. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். வெல்கம் பேக் டு சங்கமம். அண்ட் வி ஆர் வித் அண்ட் வி ஆர் ஸ்டில் வித் கங்கை மெரன் சார். இவ்வளோ வருஷமாக நீங்கள் அஃப்கோர்ஸ் இவ்வளோ வேரியஸ் ஃபேசட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் 40 இயர்ஸ் அகோ அண்ட் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் திரும்பி பார்த்தானே? சொல்வேனுங்கோ வடுமாங்கா ஊறுதுங்கோ, வடுமாங்கா ஊரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. என்னாத்த சொல்வேனுங்கோ வடுமாங்கா ஊறுதுங்கோ, வடுமாங்கா ஊரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. ஏ செல்லமே செல்லமே, வாச வச்சனே வச்சனே, மச்சாம் பேரு மதுர நின்று பாரு எதிர, நாரக்க கட்டி சுத்தி வரும் ரெண்டு கால குதிர, அக்கா பக்கா யாரும் இல்லை. என்ன சமைதிலியே என்னோ நீ காதலியே, தன்னை தரணான்னு தானானே, தன்னை தரணான்னு தானானே. மம்மி செல்லம்மா தாடி செல்லம்மா, பாட்டி செல்லம்மா அத செல்லம்மா, எனக்கு நீ தான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம். இது நிறைய இருக்காரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, ஏ தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா, அப்படி இதே தெரியும் உங்களுக்கு. இப்ப இதுதான் லைக் பண்றாங்க. இது இதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு மியூசிக்கில் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் சாங் இருந்தால் தான் நல்லா இருக்கும். மன்மத ரசா மன்மத ரசா எது வேணாலும் எடுத்துங்க, ஓப்படு ஓப்போடு எல்லாம் இந்த மாதிரி பீட்ஸ் தான் வருது. அதனால் இப்போ மியூசிக் துள்ளன் துடிப்புமாக இருக்குது. அந்த அந்த நேரத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது ஒருத்தருக்கு பாடும்போது. இந்த பாட்டில் எப்படி அனுபவிச்சு நீங்கள் பாட முடியும்? மன்மத ரசா மன்மத ரசா கன்னி மனசு கிள்ளாது எப்படி எப்படி பாட முடியும்? ஒன்றும் பாட முடியாது. பச்சை உடம்புல உச்சி நரம்புல இச்சு 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 வைக்காதே, அது ஒத்த ஊசுருல ஒத்த கொலுசுல என்ன வச்சு வச்சு தாக்காதே. மன்மதராசா ஏ மன்மதராசா, என்னாத்த சொல்வேனுங்கோ வடுமாங்கா ஊறுதுங்கோ, வடுமாங்கா ஊரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. உங்கம்மா எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா, எங்கம்மா அதுக்காக நம்ம பெத்து விட்டாளா, உங்கம்மா எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா, எங்கம்மா அதுக்காக பெத்தா விட்டாளா. உங்களை மாதிரி கேண்டிட் ஓப்பன் ஆனஸ்ட் பர்சன் நிஜமா பார்த்ததுல இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஃப்ரெஷிங் சொல்லுவேனா? இல்லை இப்போ மியூசிக் எப்படி இருக்க நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க. இப்போ இருக்கிற மியூசிக்கில் எந்த சாங் பாப்புலர், நீங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள பாடல்களையும் கேட்டுங்க, இந்த காலத்தில் உள்ள பாப்புலர் சாங்கையும் கேட்டுங்க, எந்த காலத்தில் எது பாப்புலராக இருக்கோ. இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீடை எவர்கிரீன் பாட்டு. ஆமாம், ஏன்னா வந்து இந்த பாடல்கள் நேரம் வரும் போயிடும். ஒவ்வொரு சாங்குமே வந்து அந்த காலகட்டங்களில் ஓடிவிடும், ஓடாமல் நின்று கொண்டிருக்கக்கூடியதான் அந்த பழைய பாடல்களினுடைய
அழுத்தமான ஒரு விஷயம். ரொம்ப ஆழமாக பதிந்தது அந்த காலத்தில் உள்ள பாடல்கள். இந்த காலத்தில் அந்தந்த டைமுக்கான பாடல்கள், அந்த படம் இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்க, மியூசிக்கில் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரிக்கரையின் மேலே, ஏரிக்கரையின் மேலே போறவழே பெண்மையிலே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருவியே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. இது கேவி மகாதேவன் சொன்னா கேட்டதா போடும். அதை விட நீங்கள் வந்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, ஜீரானாதர் இது சொல்லலாம். முத்துக்களோ கண்கள் தேத்திப்பதோ கந்தமோ, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன். இப்படி எல்லாருக்கும் அடையாளம் உண்டு. இப்ப இளையராஜா தென் பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே, அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு, வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, நொந்த கிளி ஒன்று. காத்திருந்த செல்ல கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்திருந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி. அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி, தாவுதடி ரெட்ட கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் தேடுமா, உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற நல்ல வேஷந்தான் வெடுத்து வாங்குற, உங்க சோகதான் மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, முன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே. ஏச பாட்டு படிச்சேரே, ஏச பாட்டு படிச்சேரே, யாரது போறது குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா, அட்டி நீதானா அந்த குயில் தானாக வந்த மயில், காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. இந்த மாதிரி இளையராஜான்னு சொன்னோடனே இந்த பாடல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்தவங்கள்லாம் எடுத்திங்கன்னா, இப்போ ஏஆர் ரமான் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஏஆர் ரமான் ஒரு வித்தியாசமான ட்ரெண்டு ஒன்று கொண்டு வந்தார் நிறைய அவருடைய பாடல்களில். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று இந்த காவியம் தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், இன்று கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழிப்பிதுங்கி நின்றேன். நல்ல பாட்டெல்லாம் போட்டிருக்காரு, ரொம்ப அருமையான சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் மாடர்ன் ஆர்கஸ்ட்ரேஷனில் வந்து நியூ சவுண்ட்ஸை கொண்டு வந்து அவர் வந்து பீட்ஸ் எல்லாம் மாற்றினது. அதுக்கப்புறம்
ஏஆர் ரஹ்மான் தான் சொல்ல முடியும். இளையராஜாவுக்கு அப்புறம் என்று சொன்னால் ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டைல் தான். ஒரு சில இசைப்பாடல்கள் அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு சில பாடல்களை வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்தி நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் கூடாதா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் என்ன நேரம் கூடாதா, அந்த நேரம் அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா. வித்யாசாட்ட அற்புதமான மெலடிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அவருடைய பாடலாம் இப்ப கேட்கும்போது நிறைய மெலடிஸ் அவர் கொடுத்துருக்காரு. நிஜமாவே வித்யாசா இருக்கு, அந்த மெலடியில ஒரு நல்ல ஒரு அருமையான இருக்கு. அதே மாதிரி ரஹ்மான் அவங்க பண்ற மெலடி சாங்ஸ் கூட சில சாங்ஸ் நல்லா இருக்கும். ஏ ரஹ்மான் பாணியிலே பல பாடல்கள் பல இசைமை பாடல்கள் பண்ணாலும் குறிப்பா சொல்லணும்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணக்கூடிய இசைமை பாடல்கள் சொல்லணும்னா எங்க ஃபேமிலியில வந்த யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அவங்களெல்லாம் சொல்லணும். அவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய கார்த்திக் ராஜாவோட ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக எடுத்துகிட்டால் யுவன் சங்கர் ராஜா வந்து கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது ஃபோக் சாங்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் தரமான இடத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆள்னு சொல்லலாம். குறிப்பாக எடுத்துகிட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டில் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் அறைய மறுமுகம் பெரிய கண்ணாடி இதயமில், கடல் கை மூடி மழைவதில்லை, ிருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் அறைய மறுமுகம் பெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. ஆக நிஜமா சொல்ல போனா இந்த மாதிரி நல்ல கம்போசர்ஸும் வர்றாங்க, அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும். வந்தாலும் டிஃபரெண்டா பண்றதுக்கு முயற்சி செய்யணுங்கிறது என்னுடைய அருமையான வேண்டுகோள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் கங்கை அமரன் சார். இப்போ அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் யார் வந்து ஃபீல்டுக்கு வர விரும்புகிறாங்களோ, அண்ட் ஜஸ்ட் ஆல் ஆர்டிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், வோக்கலிஸ்ட், டிரெக்டர்ஸ், வாட் வுட் யூ ஹேவ் டு சே? நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? வாங்கன்னு தான் சொல்லுவேன், வாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, வாங்க. எனி அட்வைஸ்? நம்ம என்ன, எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்களா நீ இப்படி இருக்கணும், எனக்கு உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்களா, உங்களுக்கு யாராவது நம்ம எதுக்கு அட்வைஸ் பண்ணணும், நம்ம அட்வைஸ் பண்ணவே நீயாவே இரு, அது ஒன்று தான். நீ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆள் இருக்காரு, டிஎம்எஸ் பாட்டுக்கு டிஎம்எஸ் இருக்கிறாரு, மனோ பாட்டுக்கு மனோ இருக்கிறாரு, அப்போ ஹரிஹரன் பாட்டுக்கு ஹரிஹரன் இருக்கிறாரு. அதனால அவங்கள மாதிரி நீ பாட வேண்டாம், ஒன்றை மாதிரி நீ முதல்ல பாடிக்காட்டு, அதுதான் விஷயம். நீங்கள் அவங்கள காப்பி பண்ணுறது இவங்கள இப்போல்லாம் என்னென்னமா, உங்கள் ஃபீமேல் வாய்ஸ் சாங்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு தரம் மேலே பாடுறீங்க அப்புறம் கீழே பாடுறீங்க, என்ன அது விளையாட்டுது? ஒரு தரம் என்ன, இப்போ நிறைய பாட்டு கேட்டமா, நிறைய பாட்டு ஒரு தரம் வந்து ஹை பிச்சில் பாடுறாங்க, ஒரு தரம் என்ன சொல்வேணுங்கோ வாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள், எதுக்கு ஏன் இது, ஏன் இந்த ஆம்பளை குரலில் பாடுறதுல உங்களுக்கு அவ்வளோ விஷயமா? பிளேபேக் செய்கிற நீங்களும் பிளேபேக் செய்கிறதாங்க சொல்லுங்கள். வந்தால் கொஞ்சம் தமிழை காப்பாற்றுறதுக்கும் இசை உலகை காப்பாற்றுறதுக்கும் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள், போய் சிக்ஸ் எயிட்லேயே மறுபடியும் விழுந்துக்கு சாவாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்களை ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், காரணம் என்னென்னா இந்த உலகத்திலிருந்து வேறு உலகத்துக்கு போயிட்டுருக்கேன், வேறு உலகத்துக்கு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்தில் அரவிந்த அன்னையின் அரவிந்தரின் ஆழ்ந்த பக்தியில் எங்கள் குடும்பம், என் நானே என் ஒய்ஃபே எங்கள் ஃபேமிலி எல்லாமே எடுத்திங்கன்னா டோட்டல் சரண்டர் வந்து மதர்ட்ட தான். மதர் இந்த விஜய் டிவியில் கூட ஒரு சாங்கு ஃபஸ்ட்டு வரும், அந்த சாங்கு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மதருடைய டியூட்டிஸில் அந்த சாங்ஸ் ரொம்ப பிடிச்சமான சாங். அந்த மாதிரி டிவோஷனல் சாங்ஸ் அதிகமாக இசையமைப்பது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜெயசுதாஸ் அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 5 ஆல்பம் நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ கூட சமயத்தில் தெய்வத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு மதர் சாங்கு January 1st எனக்கு ரிலீஸ் பண்ணோம். அது முதல் பிரதி வாங்கினது வந்து நமது ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் அவங்க தான் வந்து அதை வாங்கினாங்க. ஆகையினால அந்த சூழ்நிலைக்கு வந்த காரணத்தால் தற்சமயம் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு மெலடிக்குள்ளே போன காரணத்தால் மெலடி எவ்வளோ தூரம் ஈர்க்குமோ அவ்வளோ தூரம் அதில் வந்து ரொம்ப அருமையான சாங்ஸ்லாம் எனக்கு
கிடைக்குது. பூ பூத்தது எதற்கென அதை யார் பார்த்தது, பூந்தென்றலில் சுகங்களை அதில் யார் சேர்த்தது, கள் பார்த்திடும் காட்சிகள் அதை யார் படைத்தது, மெய் உணர்வுகள் யாவையும் இங்கு கோர் கொடுத்தது, நினைத்து பார்ப்புது பூ பூத்தது எதற்கென அதை யார் பார்த்தது, வானம் நிலம் நீரும் நெருப்பும் காற்றும் யார் படைத்தது, தானம் தவம் கருணை இவைகளை தானே எவர் கொடுத்தது, மானம் நல்ல நிதானம் அபிமானம் எப்படி கிடைத்தது, நானும் என்னுடன் நீயும் ஒன்றென வாழ எங்கன முடிந்தது, யாரால் என்னுடன் வாழோ அது யாரோ என்ன பேரோ அறிவாய் நெஞ்சே அன்னை, அவள் என பூ பூத்தது எதற்கென அதை யார் பார்த்தது. மாதிரி சந்தோஷங்களில் மறந்துட்டு இருக்கிற மாதிரி பாடல்களை கம்போஸ் பண்ணணும் சொல்லி நினச்சிதான் பல பாடல்கள். இந்த நிறைய சாங்ஸ் அந்த டிவிஷனில் எனக்கு மயக்கக்கூடிய சாங்ஸ் நிறைய சாங்ஸ் உண்டு. அது மதர் கொடுத்த ஒரு வாரம் நினைக்கிறேன். நிஜமாகவே இந்த நிகழ்ச்சியில் காத்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா பல விஷயங்கள் தோண்டி தோண்டி நீங்கள் கேட்டனால பழைய நினைவுகளுக்கு மனசு சென்றது. உங்களோட லைஃப் ரொம்ப அழகு லைஃப். இன்ஃபேக்ட் லைஃப் ஏன் சொல்கிறேன்னா வந்து உங்களோட மியூசிக் அண்ட் உங்களோட லைஃப் அது டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருக்கு. ஐ திங்க் மியூசிக் நீங்கள் மியூசிக் மியூசிக் நீங்கள் ஸோ உங்களோட மியூசிக் அண்ட் லைஃப் சேர்த்து ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி நம் வி ஆல் கான் இட் ஆன் இட் ஐ திங்க். ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க உங்களோட மியூசிக் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட பர்செப்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் மியூசிக். நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நிஜமாகவே இந்த நிகழ்ச்சியில் நான் பார்ப்பதுண்டு. நானும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்காக நான் வந்ததற்கும் நீங்கள் தந்த சந்தர்ப்பத்திற்கும் நான் நன்றி கூட கடற்பட்டுருவேன். நன்றி வணக்கம் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ வெரி மச். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் மாதங்கி சிங். குட் பை. டேக் கேர்.